ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சாரா கிருஷ்ணா கிச்சன். இன்றைக்கி நம்ம நம்மளுடைய கிச்சனில் வெண்டைக்காய் ஃப்ரை எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் வந்து ஒரு 1/2 kg வெண்டைக்காய் வாங்கியிருக்கேன், அதுதான் வந்து இன்றைக்கி ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கான ப்ரிப்பரேஷனை பார்க்கலாம். நான் வந்து வெண்டைக்காய் வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து தொடச்சி எடுத்துடுறேன் ஒரு டவலில், ஏன்னா ஈரப்பதம் இல்லாமல் இருக்கணும், அதுக்காக தான். இப்போது அந்த மேல் பகுதியும் அடிப்பகுதியும் கட் பண்ணிவிட்டு நடுவில் நாலாக ஒரு வெண்டைக்காவை வெட்டிக்கலாம். அதில் இருக்கிற அந்த விதைகள் எல்லாமே எடுத்துடலாம். ஃபுல்லாக எடுக்கணும்னு இல்லை, அந்த பஞ்சாக இருக்குது பாருங்கள், அது வரைக்கும் எடுத்தால் போதும். மற்றதெல்லாம் ஒன்று ரெண்டு இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா அந்த விதைகள்லாம் இருந்துச்சுன்னா மொறுமொறுப்பு வராது. அதுக்காக இதே மாதிரி எல்லாமே எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாமே எடுத்தாச்சு, கட் பண்ணி வச்சிட்டேன். இப்போது மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு பவுலில் போட்டுட்டு இந்த வெண்டைக்காய் ஃப்ரைக்கான மசாலாவை ரெடி பண்ணிக்க போகிறோம். ரெட் சில்லி பவுடர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். மல்லித்தூள் ஒரு 1/2 tablespoon அளவுக்கு எடுத்திருக்கேன். மசாலா ஒரு 1/2 tablespoon அளவுக்கு எடுத்திருக்கேன், கரம் மசாலா. அடுத்து சீரகத்தூள் ஒரு 1/4 tablespoon அளவுக்கு எடுத்திருக்கேன். மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. சால்ட்டும் சேர்த்துக்கோங்க. இதையெல்லாம் நல்லா பிசைஞ்சிக்கலாம். கடைசியாக ஒரு லெமன், ஒரு 1/2 lemon புழிஞ்சு விட்டுக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கடலை மாவு 2 tablespoon அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளோர் மாவு ஒரு 2 tablespoon அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அரிசி மாவும் 2 tablespoon அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். கடைசியாக எல்லாமே அந்த கோட்டிங் வரணுன்றதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்க போகிறேன். நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம். இந்த மாதிரி தான் இப்போது வறுத்துக்கலாம். ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் சூடானதை வறுத்து எடுத்துக்கணும். இப்போது ரெண்டு பக்கமும் நல்லா கிளறி விட்டுட்டு வறுபட்டதும் எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ இதை எடுத்துட்டு வேறு ஒரு முறை போட்டு எடுத்துக்கலாம். அடுத்த முறையும் இதே மாதிரி போட்டு எடுத்துடலாம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சாரா கிருஷ்ணா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நாளைக்கு நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.